இடத்துல வந்து ஒரு பாலியல் குற்றத்திற்காக பேசணுங்கிறதுக்காகவே நான் சென்னையில் நாகப்பட்டினத்தில் இருந்தேன். அங்கேருந்து கிளம்பி வேக வேகமாக வந்து 12 வயது சிறுமி சென்ற ஆண்டு இறந்து போனது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான முறையில் ஒயர் சொருகி மூக்கில் கொலை செய்யப்பட்டு கிடந்தது. நம்ம எல்லா தாய்மார்களுக்கும் எங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு பெண் குழந்தையை பெற்ற தாயாக தான் நான் இங்கே நான் ஒரு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட தலைவர் அப்படிங்கிறத விட ஒரு பெண் குழந்தைக்கு தாய் அப்படிங்கிறதுனால தான் இந்த உணர்வு பூர்வமாக நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கே அப்படிங்கிறதுனால தான் ஒடியாந்து இங்கே பேச வந்துருக்கேன். இந்த குற்றத்தில் பார்த்தீங்கன்னா குற்றவாளி தானாகவே நான் தான் தப்பு செஞ்சேன்னு சொன்ன பிறகும் இந்த குற்றத்தில் நிரபராதின்னு சொல்றாங்கன்னா என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? முதல்ல ஒரு வழக்கு எங்க போகும்? காவல்துறை கிட்ட போகும்போது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க. எப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க? அவன் குற்றவாளி தெரிஞ்சதுனால தானே பதிவு பண்ணாங்க. இல்ல எவனையாச்சும் ஒருத்தரை புடிச்சு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க. முதல் கேள்வி, முதல் கேள்வி, எஃப்ஐஆர் எப்படி பதிவு செய்யப்பட்டது? விசாரிக்காம நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ண மாட்டீங்க. அப்ப விசாரிக்கப்பட்டது பொய்யா அல்லது யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்து அந்த பையன் மேல கேஸ் பண்ண சொன்னாங்க? நிரபராதிய குற்றவாளியை மாத்த சொன்னாங்க. அதுக்கு முதல் காவல்துறையினர் பதில் சொல்லணும். அதற்கு அடுத்தார் போல சாட்சியங்கள் அப்படிங்கிறது எல்லா சாட்சியங்களை விட அந்த பையனே ஒத்துக்கிறான். அறிவியல் பூர்வமாகவும் தடை அறிவியல் முறையிலேயே அந்த குழந்தை பாதிக்கப்பட்டது வெளிப்படையா தெரியுது. என்ன சாட்சி வேணுங்க? என்ன நாடு இது? பொம்பளை பிள்ளைங்களுக்கு எதிராக எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தை மறைக்கணும், அழிக்கணும், ஒழிக்கணும். இன்னொரு விஷயம், இந்த இந்த சாதி அடிப்படையில் குறைவான வாக்குகள் இருக்குன்னு எந்த அரசியல்வாதியும் அதிகமாக பேசுறது இல்ல, தெரியுமா? அது எவ்வளவு பெரிய கொடுமை! உங்களுக்கு வாக்குக்காக மட்டும்தான் இங்க எல்லா பிரச்சனையும் நடக்குமா? நாங்க தயாரா இருக்கோம். நீங்க தயாரா இருந்தீங்கன்னா நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம். பணமா நீதிமன்றத்தோட தீர்ப்பு அது கடைசியா வருதுங்க. அதற்கு முன்னால் நடந்த எல்லாத்தையும் நம்ம தீர விசாரிக்காமலும் அதெல்லாம் நடந்திருக்கோம். அப்ப ஆதாரமே இல்லைன்னு சொல்லி இந்த சபமிட் பண்ணிருக்காங்கல்ல ஃபைனலா, அதைத்தான் நீங்க யோசிக்கணும். அங்க சாட்சியங்கள் இல்லை, சாட்சியங்கள் இல்லாததுனாலதான் இது மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நாம எதை நோக்கி நம்ம போராடணும்னா இந்த சாட்சியங்களை அழித்த பாவிகள் யாரு? சாட்சியங்களை அழித்த பாவிகள் பணம் பலம் படைச்சவங்களா, சமுதாய பலம் படைச்சவங்களா, அரசியல் பலம் படைச்சவங்களா அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சு அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை நம்ம எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பெண்களையும் நாங்கள் அழைக்க தயாரா இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்காக எல்லா பெண்களும் வாங்க. எல்லாரும் சாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து பெண்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளிங்க. பெண்கள் அப்படிங்கிற இன்னைக்கு எல்லா இடங்கள் உலக அளவுல சராசரி ஒரு நாளைக்கு 4 பேரு, ஒரு நாளைக்கு 109 பாலியல் குற்றங்கள் இந்தியாவில வழக்குகளாக பதிவு செய்யப்படுது. 250 குற்றங்கள் நடைபெறுது, வழக்குகளாக பதிவு செய்யப்படல. கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது, கட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லா கணக்கும் என்சிபிஆர்ல போய் பாருங்க எத்தனை வழக்குகள் பெண்டிங்ல இருக்குன்னு. சென்ற ஆண்டு வரைக்குமே, சென்ற ஆண்டு மட்டுமே 2000 வழக்குகளுக்கு மேல பதிவாயிருக்கு. ஒரு கேஸ்க்கு கூட தீர்ப்பு கிடையாது.
அப்ப இது எல்லாத்துக்குமே போராட்டம் தான் தீர்வு. கலைவாணி என்ற இந்த குழந்தைக்காக நாம போராடி இது மாதிரி இன்னுமே பாதிக்கப்பட போற குழந்தைகளுக்கும் இதுவரைக்கும் பாதிச்சு நீதி இல்லாதவங்களுக்கும் நாம நீதியை வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். மக்களுடைய புரட்சி மட்டும்தான் இங்க வெல்லும். மக்கள் புரட்சி வெல்லணும்னா நாம எல்லாரும் ஒன்று சேருவோம், ஒன்னா சேர்ந்து களத்துல இறங்கி கடைசி வரைக்கும் போராடுவோம். இங்க விபச்சாரம் செய்யறது குற்றமாக பார்க்கப்படல தெரியுமா? அதனாலயே இந்த குற்றங்களும் குற்றமா பார்க்கப்படலையா என்னன்னு தெரியல. இந்த பாழா போன ஒரு தமிழகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க நினைச்சு வேதனை அடைய வேண்டிய விஷயமா இருக்குங்க. எதெல்லாம் குற்றங்களோ, டாஸ்மாக் ஓபன் பண்ணிக்கிறது குற்றம் கிடையாது, குடிக்கிறது குற்றம் கிடையாது, போதைப் பொருள் விற்கிறது குற்றம் கிடையாது, கஞ்சா சாப்பிடுறது குற்றம் கிடையாது, மண்ணு கடத்துறது குற்றம் கிடையாது, எதுவுமே குற்றம் கிடையாது. நல்லவங்களா இருக்கிறது மட்டும்தான் குற்றம். நல்லவங்களா உழைக்கணும். இந்த பாருங்க உங்க உழைப்பு, நீங்க எல்லாம் உழைப்பாளிகள், உங்க உழைக்கிற உழைக்க உழைக்கிறது மட்டும்தான் இங்க குற்றமா? மற்ற எதுவுமே குற்றம் இல்லையா? அப்ப அது மாதிரியான ஒரு அரசாங்கத்தை மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். நாம இதுவரைக்கும் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது வேற, ஆனா இனிமே எப்படி இருக்கணுங்கிறத இந்த இளைய தலைமுறைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நாம எடுத்துக்கிட்டு போய்தான் ஆகணும். சாதி தெரியலையா? ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் எந்த சாதியா இருந்தாலும் ஓட்டு கை கூப்பி தலைக்கு கீழே காலில் விழுந்து கூட ஓட்டு கேட்பீங்க. அப்ப தெரியாது, ஆனா முடி வெட்டினது தப்பா? அப்ப கேளுங்க, தலித் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கும் போது குனிஞ்சி கும்பிடு போட்டு காலில் விழுவும் போது சட்டையை பிடிச்சி கேட்டிருந்தோம்னா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. நான் சொல்றது புரியுதா? அப்ப அவங்களுக்கு தேவைன்னா அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. நாம தொழில் அடிப்படையில வித்தியாசம் பார்க்காமல் பாரபட்சம் இல்லாமல் தான் இருக்க முடியும். ஒரு வியாபாரம் பண்றவங்களும் ஒரு தொழில் பண்றவங்களும் எப்படிங்க சாதியை கேட்டுட்டு பண்ண முடியும்? எந்த எந்த காலகட்டத்தில் இருக்கும், எந்த காலகட்டத்தில் இருக்கும்? 50-60 வருஷம் பின்னோக்கி அழைச்சிக்கிட்டு போக முடியுமாங்க? பின்னோக்கி போக முடியுமா? இன்னைக்கு மனித நேயம் இருக்கணும், எல்லாரையும் மனிதர்களாக பார்க்கணும், எல்லாருமே மனுஷன் தான், எல்லார் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது அப்படிங்கிற அளவுக்கு மனித நேயத்தை வளர்க்கறதுக்கான தலைவர்களும் இங்கே கிடையாதுங்க. சாதி 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 எல்லா இடங்களிலும் சாதியை பார்த்து தான் இங்கே எல்லாமே நடக்குது. அதன் அடிப்படையில் இது மிகப்பெரிய குற்றம். ஒரு தாழ்த்தப்பட்டன்னு சொல்லக்கூடாது, தாழ்த்தப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தினருக்கு முடிவெட்டுறது தப்பு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓட்டு கேட்கறதும் தப்பு தான். நீங்க ஓட்டு கேக்குறதும் தப்பு தான். தொழில் செய்யறோம் ஒரு கலைஞன், கலைஞனுக்கு இடகுறுண்டம் போல அவர் யாரா இருந்தாலும் எதுக்க உயிர் உள்ளவர்களையும் போராடுவோம். கண்டிப்பா சொல்றேங்க, இந்த ஓட்டு கேட்க வரும்போது இன்னொரு முறை நீங்க எல்லாம் எல்லாருமே கவனமா இருங்க. 3 நாள்ல நம்ம மறந்துடுறோம், மறக்க கூடாது. எந்த அரசியல்வாதி அதே ஊர்ல வந்து தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமுதாயத்துல வந்து ஓட்டு கேட்டாலும் அங்க நீங்க எல்லாம் ஒண்ணு கூடணும். இப்ப மட்டும் எங்க வந்தீங்க அப்படின்னு கேளுங்க. போனா உயிர் தானங்க, போனா போயிட்டு போதுங்க. உயிருக்காக பயந்து பயந்து வாழ்றதை விட வீரமா செத்து போயிடலாங்க. அந்த எண்ணத்துக்கு வந்தா மட்டும்தான் இந்த சமூகத்துல ஒரு மாற்றமே கிடைக்கும். நமக்கு என்ன, நமக்கு என்ன, நமக்கு குடும்பம் வேணும், நம்ம உயிர் வேணும், நம்ம உயிர் வேணும் நினைச்சா இன்னைக்கு இது மாதிரி எத்தனை உயிரை இழக்க போறோமோ, கலைவாணி மாதிரி எத்தனை உயிர்கள் நம்ம இழக்கிறது. அப்பாவி குழந்தை, அந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சது? பொம்பளை பிள்ளைய பிறந்தது மட்டும் தானே தப்பு, வேற என்ன தப்பு செஞ்சது? 12 வயசு குழந்தை. ஆமா, ஒரே குழந்தைன்னு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு 10 வருடம் கழித்து பிறந்த குழந்தை. அதை தவிர வேற எந்த தவறுமே கிடையாது. நாம ஒற்றுமையாக போராட்டத்தை நம்ம முன்னெடுப்போம். பிறருக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம நம்ம போராட்டம் பண்ணுவோம். நம்ம போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும். இன்று வந்து கலைவாணிங்கிற ஒரு 12 வயது குழந்தை வந்து சென்ற ஆண்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ஒரு கொடூரமான முறையில் மூக்கில் ஒயர் சொருகி கொலை செய்யப்பட்டது நாம் எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த வழக்குக்கு வந்து செப்டம்பர் 29ஆம் தேதி மகிழா நீதிமன்றம் திண்டுக்கல்ல வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா, நிரபராதி, குற்றம் செய்த நபர், ஒரு குற்றவாளியை வந்து நிரபராதின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அப்போ அதற்காக இன்றைக்கி வந்து அந்த குழந்தையோட சமூகத்தை சார்ந்த சமூகத்தினர், நம்ம தமிழ்நாடு மருத்துவர் சங்கம், அவங்க எல்லாருமே இன்றைக்கி போராட்ட களத்தில் இறங்கி இன்றைக்கி ஒரு நாள் தமிழகம் முழுவதும் சலூன் கடைகளையும் அடைத்து வச்சுட்டு போராட்ட களத்தில் நிற்கிறாங்க. இப்ப
இப்போ அவர்களுக்காக குரல் கொடுத்தே ஆகணும். அவர்களுக்காக என்றால் இது போன்ற பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு இறந்த குழந்தைகளுக்காக நிச்சயமாக நாங்கள் குரல் கொடுத்து தான் ஆகணும். இதில் என்னென்னா, எஃப்ஐஆர் போடும்போது அந்த குற்றவாளிகிட்ட செய்த விசாரணையில் நான் தான் குற்றம் செய்தேன்னு சொல்லி அந்த பையன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், ஒப்புக்கொண்டான். அதன் பிறகு தான் நீங்கள் எஃப்ஐஆரே போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சாட்சி இல்லாமல் எப்படி போணுது? தீர்ப்பு வரும்போது மட்டும் சாட்சியங்கள் எங்கே போணுச்சு? எங்கே போணுச்சு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்கே போணுச்சு? அறிவியல் பூர்வமாக தடை அறிவியல்ல அதுக்கு என்ன சொன்னாங்கங்கிற ரிப்போர்ட்ஸ்லாம் எங்கே? அப்போ சாட்சினா யார்? சாட்சி எப்படி உருவாக்கப்படுதா? இல்லை அழிக்கப்படுறதுக்கும் உருவாக்கப்படுறதுக்கும் அது ஒரு பொருளா? அப்போ அது ஒரு பணத்தால் செய்யப்பட்ட ஒரு விஷயமாகவும், பணபலம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த தீர்ப்பு. நாம் தீர்ப்பு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ஸ்டெப்பையுமே பார்க்கணும். எஃப்ஐஆர் போட்ட இடத்துல தொடங்கி, ஏன் எஃப்ஐஆர் போட்டிங்க? ஏன் ஒரு நிரபராதி மேலே எஃப்ஐஆர் போட்டிங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள் மொதல். அந்த மாதிரியான கேள்விகள், பல கேள்விகள் இருக்குது. இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்து அதற்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய தண்டனையை தீர்ப்பாக கொடுக்கணும். இந்த 18 வயசுக்கு கீழே இருக்க இப்போ குற்றவாளி குற்றம் செய்யும் போது 17 வயசு, அதெல்லாம் பாலியல் குற்றத்துக்கு பார்க்கப்படவே கூடாது. மைனர் என்ன மைனர்? எத்தனை குற்றங்கள் மைனர் மைனர்னு சொல்லிட்டு தப்பு நடக்குது தெரியுமா? அதனால் பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கிற வரைக்கும் இந்த நாட்டில் பொம்பளை பிள்ளைங்க வாழ்கிறதே கஷ்டங்க. மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்க, மனசு ரொம்ப ரொம்ப வேதனைப்படுதுங்க. பெண் குழந்தைங்களை பெற்று வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கேயுமே அனுப்ப முடியலைங்க. எந்த கலை, ஒரு ஏதாவது ஒரு கலை சம்மந்தமானதோ ஏதாவது கற்றுக்க அனுப்புவோம்னோ, எல்லா கண்களை பார்த்தாலுமே எங்களுக்கு பயமாக இருக்குது. நல்லவர்களை பார்த்தாலும் பயப்படுற ஒரு சூழ்நிலையை இந்த சமூகம் உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி ஒரு கேவலமான ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்திய அளவில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்கிறத இதில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. இந்திய அளவில் தமிழகம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறுவதில் 2வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல கேரளா இருக்குது. இந்த 2 மாநிலத்துக்கும் ஒரு பெருமை வேற. கல்வியில் 1வது மாநிலம், கல்வியில் 2வது மாநிலம்னு. உங்கள் கல்வி எங்கெங்க போயிடுச்சு? உங்கள் கல்வி எங்கே போயிடுச்சு? படித்த நபர்கள் நீங்கள் குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் பண்ணுறதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது எங்களுக்கு வேறு என்ன சொல்கிறது? சரி, அறிவு கிட்ட போயிட்டாங்க, அறிவு இல்லாதவங்கன்னு சொல்ல முடியாமல் அறிவாளியான மாநிலங்களாக கருதப்படுகிற இந்த 2 மாநிலங்களும் 1வது இடத்துலையும் 2வது இடத்துலையும் பாலியல் குற்றம் குழந்தைகளுக்கு எதிராக நடக்குதுன்னா நாங்கள் என்ன செய்கிறது? தயவு செய்து அரசாங்கம் கவனம் செலுத்தணும். நீதிமான்கள் தானாகவே முன் வந்து இந்த வழக்குக்கு மீண்டும் விசாரணை செய்து அதற்கு தக்க தண்டனையை கொடுத்து அந்த தண்டனையை தமிழகத்தில் உள்ள ஒரு ஒருத்தருக்கும் பாடமாக இருக்கிற மாதிரி, இந்த குற்றத்தை செய்யக்கூடிய ஒரு ஒரு நபருக்கும் அது பாடமாக அமைகிற மாதிரியான ஒரு தண்டனையை கிடைச்சாதாங்க அந்த குழந்தையோட ஆத்மா கூட சாந்தியடையும். அந்த தாயோட கண்ணீர், அந்த தாய் புரண்டு அழுததை பாருங்கங்க, எவ்வளவு மனவேதனை இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும், என்ன தோணும்? நம்மள்ட்ட வசதி இல்லை, அவ்வளவுதான் நம்மளால் முடியும். அப்போ பொருளாதாரம் ஒன்று தான் இந்த குற்றங்களை எல்லாம் அழிக்குதுன்னா இது எப்படிங்க ஒரு ஜனநாயக நாடாக கருதப்படும்? நாங்கள் நீதி ஒன்று தாங்க நம்பியிருக்கோம், நீதி மட்டும்தானே எங்களுக்கு துணையாக இருக்கணும். அந்த நீதியும் கிடைக்கல அப்படின்னா நாங்கள் எங்கே போய் சொல்கிறது? எங்கே போய் நியாயத்தை கேட்குறது? தயவு செய்து இந்த தீர்ப்பை வந்து மறுபரிசீலனை செய்து மறுபடியும் ஆய்வு செய்து தக்க தண்டனை வழங்கணும்னு சொல்லி தான் இந்த போராட்டத்தில் நான் கலந்துருக்கேன். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும்.